Hi friends, welcome to SS Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் லட்டு தான் பார்க்க போறோம். லட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். அது நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா ரொம்ப டேஸ்டியா செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா உங்க லெஃப்ட் சைடுல இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் தட்டிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் லட்டு செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு ஒழுங்காக புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் கடலை மாவுக்கு நீங்கள் வந்து ஒரு கப் அல்லது முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் கேசரி பவுடர் எடுத்துக்கணும். இப்போ வந்து லட்டு செய்கிறதுக்கு குழி ஓட்டை வச்ச ஒரு கரண்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கணும். உங்ககிட்ட எந்த மாதிரி ஓட்டை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கரண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக அரைக்கிற மாதிரி ஒரு கரண்டி, இது ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடலை மாவு ஒரு கப் சேர்த்து நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து பிசறிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கடலை மாவில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சிட்டு போட்டோம்னா இந்த கட்டிகள் பிரச்சனை இருக்காது. ஸோ அது நல்லா வந்து கலந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த கேசரி பவுடரே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டான்னாக்கா நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூந்தி வந்து நல்லா வரும். ஸோ சில பேர் வந்து சோடா, பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க. நான் அது சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா கொஞ்சம் உப்பி வரும். இப்போ நான் வந்து மாவு ரெடியாக இருக்க எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை நான் எடுத்து வச்சுருந்தால அந்த ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துட்டு அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து இதை நான் பாகு மாதிரி செய்கிறேன். இந்த பாகு செய்கிறதுக்கு இந்த மீடியம் ஃப்ளேமில் இந்த சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த பாகு அந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நான் இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை காய வச்சுறேன். இப்போ இந்த பக்கம் பாகும் கொதிச்சிட்ருக்கு. இது கொதித்து கையில் தொட்டால் இப்போ ஒட்டுற அளவுக்கு பிசுப்பிசுப்பு, அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இந்த பாகு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். கூட நான் வந்து ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருந்தாலும் அது இந்த பாகில் சேர்த்துட்டேன். ஸோ ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு பாகு நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போது எண்ணெயும் காஞ்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த எண்ணெயில் நான் கரைச்சி வச்சுருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பாருங்கள் பூந்தி மாதிரி போட்டு எடுக்கிறேன். இப்போது நான் இது எல்லாத்தையும், இது வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது, கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. ஒரு 60-70% குக் ஆனது இது நம்ம எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா லட்டு வந்து கிறிஸ்பி ஆகிடும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, நான் இதை வந்து எடுத்துடுறேன். ஸோ வந்து நான் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து எண்ணெயில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடுறேன். 1-2 பீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக விழுந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதை நம்ம வந்து கடைசியாக அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இருக்கிற மிச்ச மாவையும் அந்த மாதிரி பூந்திகளாக போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாமல் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு இந்த பூந்திகளாக இருக்கிறத தனியாக வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற பீஸ்களை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஜாரில், மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் 1-2 பெருசாக விழுந்தால் கவலைப்பட தேவையில்லை. பாருங்கள், இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்றேன். எடுத்து வச்சுட்டு பாகும் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மணிமணியாக உள்ள அந்த பூந்திகள் எல்லாத்திலுமே நான் அதில் சேர்த்துட்டேன் இந்த பாகில். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கொஞ்சம் பெருசாக இருந்த பீஸுகளை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து சிம்மில் வச்சு ஸ்டவ்வை மிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஆஃப் பண்ணிட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாகு வந்து அந்த ஊறிடும், அந்த பூந்தியில் ஊறிடும். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் நாம் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு உருண்டை உருண்டையாக உருட்டி லட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பாகு நிறையா இருக்கிற மாதிரி சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பூந்தியில் பாகு செய்கிறேங்க.
தேவையை அப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பயம் தேவையில்லை நமக்கு. ஸோ இப்போ நமக்கு சூப்பரான லட்டுஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.